வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஸ்ரீ குரு உமா வெங்கட் திருவனந்தபுரத்திலிருந்து. நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து பிரஷ்னம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது, நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு ஜாதகர் கேட்டார், எனக்கு ஜாதகம் இல்லை, வேற்றுமத நண்பர் அவர், எனக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் தெரியாதுங்க, ஆனால் ஜாதகத்து மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஒரு பிரஷ்னம் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது, பார்க்கலாமா அப்படின்னாரு. பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இன்றைக்கி அவருக்கு போடப்பட்ட பிரச்சனம் அப்படிங்கிறது தான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். அவர் கேட்ட கேள்விங்கிறது, வீடு கட்டு யோகம் எப்போது அப்படிங்கிறது. அதாவது ஒரு நிலம் வாங்கணும், அந்த நிலத்தில் வீடு கட்டணுங்கிற ஒரு அமைப்புங்கிறது அவருக்கு குறிகாட்டித்து. இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பிரச்சனத்தின் போது, இன்றைக்கி நடந்த பிரச்சனத்தின் போது அவருக்கு ஆரூட லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னம், பிரச்சன லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னமாக வந்தது. அஸ்வதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம். பொதுவாகவே இந்த அஸ்வதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம், அதே மாதிரி சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது கேட்கக்கூடிய கேள்விகள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கும். அப்போ அவர்கிட்ட கேட்டோம், ஒரு நிலம் வாங்கி அதை பார்த்து முடிவு பண்ணிட்டீங்களா, அந்த நிலத்தை தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னோம். ஆமாம் மேடம், ஒரு நிலம் பார்த்து வச்சுருக்கோம், அந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதா அப்படிங்கிறதா அவருடைய கேள்வி. கண்டிப்பாக அந்த யோகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியது நம்மளுடைய நிலம் சம்பந்தப்பட்ட இடம். அது எங்கே உட்காந்துருக்குன்னா ஏழாம் இடத்துல நல்லா தான் இருக்குது. அப்போ இவர் நிலம் ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டா ஜாதகருக்கு அது அமைப்பாக இருக்குதான்னா அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் ஜாதகர் அஸ்வதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் போகும்போது ஜாதகருக்கு இங்கே கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க. ஒரு சின்ன அழுத்தம், ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டபோது, இவருக்கு பணம் கொடுக்கறது வாங்கல் அப்படிங்கிற ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இருந்து வருகிறது. அந்த வட்டிக்கு விட்டு வட்டி கொடுத்து வாங்கிறது அப்படிங்கிறது, அந்த பணம் கொஞ்சம் லாக் ஆகிருக்கு. அந்த பணம் கிடைத்த பின் இவங்களுக்கு அந்த வீடு வாங்கக்கூடிய, அந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது வந்தது. எப்போ இது நடக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த நேரத்தின் போது ஒரு வருடம், அதாவது அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அவங்களுக்கு அந்த நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, அக்டோபர் மாதத்துக்கு உள்ள அந்த நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருந்தது அப்படிங்கிறத சொன்னோம். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமாட்டி முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் முயற்சிங்கிறது பலிதமாகும். நீங்கள் நிலம் வாங்கிறதுக்காக ஒரு சிறு விரயம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது பிரஷ்ன லக்னத்தின் போது, அது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார், ஏன்னா அவருக்கு அந்த பணம் கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை இருந்ததுங்கிறது அவர் சொல்லலை, அதை நம்ம சொன்னோம். அந்த பணம் அப்படிங்கிறது அவருக்கு தடையாக இருந்தது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனையான நிகழ்வுகள் அப்படிங்கிறதும் அவருடைய ஜாதகத்தில் குறிகாட்டுகிறது. அதே மாதிரி தந்தை வழி பாக்கியம் ஜாதகருக்கு நன்றாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் கும்பிடுற சுவாமிங்கிறது உங்களுக்கு பூர்ண அனுகிரகம் அப்படிங்கிறது இருக்குது, அதை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொன்னோம். நிலம் வாங்குறதுல சின்ன ஒரு தடை, அதாவது என்னதான் நிலத்தை வாங்கினாலுமே அதில் ஒரு சிறு தடை அப்படிங்கிறது இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல சிறு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். கவனமாக இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொன்னோம். அவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஒரு பிரச்சனமானாலுமே அவருக்கு அங்கே பலன் கொடுக்குமா அப்படிங்கிறது அவருடைய ஜாதகம் அனுசரித்து தான் கூட சொல்லலாம். ஏன்னா இப்போது இந்த ஜாதகருக்கு விரயாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு விரயம், ஒரு நிலம் சம்பந்தப்பட்டது ஒரு விரயம் ஆகி இந்த நிலம் வாங்கணும், இல்லைன்னா நிலத்துக்காக விரயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஜாதகத்தில் அமைப்பு இருக்குது. அதை அவர்களுக்கு தெளிவாக எடுத்து கோரினோம். இந்த மாதிரி அக்ஷய லக்ன பத்ததியும் பிரஷ்னம் அப்படிங்கிறது சாத்தியம். அதாவது கேட்குற கேள்விகளுக்கு அல்லாமல் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவர்களுடைய நிலை அப்படிங்கிறத கூற முடியும் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு இல்லை, நம்முடைய நண்பர்களுக்கும் நன்றாகவே தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம்.